Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jotikiya, palale talikiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷிபீடியா சேனலில் இருந்து ஒரு 3 days முன்னாடி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஸோ அந்த வீடியோவோட ஒரு பார்ட் 2, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் 2, உலகத்தையே மாற்றின 3 சின்ன விஷயங்கள். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, அதான் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரா. இப்போ அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸாம்பிளை வச்சு உலகத்தில் நடந்த விஷயங்கள் இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு 7 minutes ஷார்ட் வீடியோ தான். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உள்ளுக்கு சிரிப்பா கிட்டு உடம்பெல்லாம் சிரிக்கும். ஓகேங்க, இது ஒரு 7 minutes வீடியோ வரணும். டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஆளக்காரல பிஜிஎம் போட்டுட்டு தான் வருவாரு. வந்துருச்சா? வந்துட்டீங்க. வீடியோ வந்துருச்சா? இங்க வந்துச்சு. சோ அனுப்புறீங்க நாளைக்கு? ஆமா நாளைக்கு. நாளைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிருக்காரு போல. சொன்ன மாதிரியே வீடியோ வந்துருச்சா? உங்களுக்கு ஷாக்கா இல்ல? எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. வந்துட்டா வந்துட்டா. ஓ, அடுத்த நாளே போட்டாரு போல. மாசா எத்தா கேப்டனா? ஓஹே, வெற்றி நடை போடும் ரிஷ் கேங்கே. ரிஷி தான் வராரு வீடியோ போட போறாரு. யப் யப் யப். உலக வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் ஆக இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக நான் சொன்ன மாதிரி வீடியோ போட்டேன். போட்ட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோ ட்ரெண்டிங் நம்பர் 3 இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்றதால இன்னைக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. இதுவே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் இல்லை. நேற்று நான் ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டதுனால தான் நீங்கள் அதை பார்த்தீங்க. நீங்கள் பார்த்து உங்களுக்கு அதை பிடிச்சிருக்குன்றதுனால தான் நான் செகண்ட் பார்ட் பண்ணுறேன். ஸோ இதுவே ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். செகண்ட் டைமாக சொல்ல போகிறேன். நான் ரிஷி. வெல்கம் டு ரிஷி மீடியா. இதுவும் பட்டர்ஃப்ளை எஃபெக்டா? 1999 எலியன் கான்செல்லான்ற ஒரு சின்ன பையனும் அவனோட அம்மாவும் மியாமின்ற இடத்துக்கு இல்லீகலாக கப்பலில் போயின்னு இருந்தாங்க. அது என்ன இல்லீகலாக போகிறது அப்படின்னா, நீங்களோ நானோ இல்லை யாருனாலும் ஒரு நாட்டுக்கு போனோம்னா வீசா அட்டன் பண்ணி இன்டர்வியூல நீங்கள் யார் போறீங்க, உங்களுக்கு அங்கே யார் இருக்கா, உங்களுக்கு இங்கே யார் இருக்கா, போயிட்டு எத்தனை நாளில் வருவீங்க, இந்த க்வெஸ்டனுக்கெல்லாம் பதில் சொல்லி இன்டர்வியூ பாஸ் ஆகி வீசா எடுத்து இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அது லீகல். அதே நைஸாக ஒரு கப்பலில் ஏறி வீசா பாஸ்போர்ட்னு எதுவுமே எடுக்காமல் யாருக்குமே தெரியாமல் இன்னொரு நாட்டுக்கு போனால் அது இல்லீகல். நான் முன்னாடியே சொன்னேன்ல, சின்ன பையன் எலியன் அவன் அம்மா இன்னொரு 11 சேர்ந்து மியாமின்ற இடத்துக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கப்பலில் போயிட்டு இருந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான கப்பல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மியாமின்ற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த கப்பல் உடஞ்சி மூழ்கிருச்சு. போன 13 10 தண்ணியில் மூழ்கி செத்துட்டாங்க. அதில் வெறும் 3 தான் பிழைச்சாங்க. அதில் ஒருத்தன் தான் சின்ன பையன் எலியன். அவன் எந்திரிச்சு அவங்க அம்மாவை தேடி பார்க்கும்போது தான் அவங்களும் கப்பல்லே மூழ்கி செத்துட்டாங்கன்னு அவங்க. இந்த பிழைச்ச 3 மூழ்காம தண்ணியில் கஷ்டப்பட்டு நீந்தினே இருக்கும்போது அந்த பக்கம் மீன் பிடிக்க வந்த ஃபிஷர்மேன் இவங்க 3 பார்த்துட்டு காப்பாற்றிட்டாங்க. அதனால தான் அந்த 3 அன்னைக்கு சாகலை. இன்னைக்கு உயிர் பிழைச்ச சின்ன பையன் எலியனோட அப்பா கியூபான்ற நாட்டை சேர்ந்தவர், அவனோட அம்மா அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அமெரிக்காவும் கியூபாவும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆகவே ஆகாது. கப்பல்ல இருந்து உயிர் பிழைச்சி வந்த எலியனை அவனோட அம்மாவோட சொந்தக்காரங்க அமெரிக்காலே சேஃபா வளர்த்தாங்க. ஆனா அவங்க அம்மா செத்தா என்ன? அதான் நான் உயிரோட இருக்கேன்ல, நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு எலியனோட அப்பா அவனை கியூபாக்கு கூட்டு வரணுன்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இப்படி ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே கியூபன் கவர்மெண்ட் பெர்மிஷனே இல்லாம அமெரிக்காக்குள்ள வலுக்கட்டாயமா புகுந்து எலியனை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூபாக்கும் அமெரிக்காக்கும் ஆகாது. இதுல கியூபன் கவர்மெண்ட் அமெரிக்காக்குள்ள புகுந்து ஒரு குழந்தைய தூக்கின்னு போன உடனே அமெரிக்கால இருந்தவங்க எல்லாம் அப்ப எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குன்னு அப்போ பிரசிடண்டா இருந்த பில் கியூபன் கவர்மெண்ட் அடுத்த எலெக்ஷன்ல நின்ன ஜார்ஜ் புஷ் ஈஸியாக வின் பண்ணாரு. எங்கேயோ எப்பயோ திருட்டுத்தனமாக கடலில் போயிட்டு இருந்த கப்பல் கவுந்ததுனால அந்த சின்ன விஷயம் அமெரிக்கா அடுத்து யார் பிரசிடென்ட் ஆக போறாங்கன்றத வரைக்கும் மாத்திருக்கு. போகிமான், டோரேமான், ஷின்சன், டிராகன் பால்ஸ்னு நம்ம பார்க்குற முக்காவாசி கார்ட்டூன்ஸ் ஆனிமேன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஜப்பான்ல கண்டுபிடிச்சது தான். இதை விட்டுலாம், பொதுவாக ஒரு பாப்புலரான இல்லை உங்களுக்கு பிடிச்ச 10 கார்ட்டூன் ஷோஸோட பேர் எழுதுனா அதில் 8 ஜப்பான்ல கண்டுபிடிச்சதாக இருக்கும்.
உலகத்துல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, அத்தனை கண்ட்ரிலையும் கார்ட்டூனை பாக்குற குழந்தைகளும் இருக்காங்க, கார்ட்டூனை உருவாக்குற ஆர்டிஸ்டுகளும் இருக்காங்க. ஆனா ஜப்பான்ல மட்டும் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேட்டா, செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லர் ஆரம்பிச்ச வேவ்னால பல கண்ட்ரிஸ் சண்டை போட்டு நிறைய பேர் செத்து போனாங்க. 1945 அப்போ ஜப்பான் மேல ஃபேட் மேன் லிட்டில் பாய்ன்னு ரெண்டு பயங்கரமான பாம்பு போட்டப்போ ஜப்பான் ஸ்தம்பிச்சிருச்சு. வீடு வாசல் விவசாயமும் வாழ்ந்த மக்கள் சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. எந்த கடைகளும் இல்ல, அப்படியே கடைங்க இருந்தாலும் வாங்கறதுக்கு எந்த பொருளும் இல்ல, அப்படியே பொருளுங்க இருந்தாலும் கையில யாருக்கிட்டயும் காசு இல்ல, அப்படி ஒரு நிலைமையில இருந்தாங்க. இப்படியே 7 வருஷமா சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வீட்டுல இருந்த லேடிஸ், அடிபட்டவங்க எல்லாருமே டெவஸ்டேட் ஆகி டிப்ரெஷன்ல இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்த ஒசாமு டெசுகான் ஒரு டாக்டர், கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு கான்பிடன்ஸ் தரணும், ஒரு ஃபெய்த் வரணும், ஒரு ஹோப் வரணும்னு சின்ன சின்ன கதைகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த கதை படிச்சீங்கன்னா கடைசியில ரொம்ப சந்தோஷமா முடியும், ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த கதைகள் எல்லாத்தையுமே காமிக்ஸ் கார்ட்டூனா வரைய ஆரம்பிச்சாரு. அவருக்கு தேவை எல்லாரும் அந்த கதைகளை வாங்கி படிக்கணுங்கிறதுனால ஏழைகளும் வாங்கி படிக்கணும்னு ரொம்ப சீப் ரேட்டுக்கு அந்த கார்ட்டூன்ஸ் கதைகளை விற்க ஆரம்பிச்சாரு. கடுப்புல இருக்கிறவங்க கல்தோசை போட்டு தந்த மாதிரி இந்த கார்ட்டூனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சின்னதாக ஒரு ஹோப் கிடைச்சி இது ரொம்ப ஃபேமஸ் ஆகி பூம் இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் இண்டஸ்ட்ரியே உருவாயிருக்கு. ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா செகண்ட் வேர்ல்டு வார்னு ஒரு நடக்கலன்னா கார்ட்டூன்ஸ்னு ஒன்னே இருந்திருக்காது. அக்கார்டிங் டு த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ரூல், ஹிட்லரை திட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அடுத்த வாட்டி கார்ட்டூன் பார்க்கும்போது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் யாரும் யோசிப்பாரு. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஆள்னால என்ன உருவாயிருக்கு இந்த கார்ட்டூன். அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு கார்ட்டூனை வாசிச்சு அதில் ஒரு முடிவு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சிற்றின்பம் கிடைச்சி அது ஃபேமஸ் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் அந்த மக்கள் இருந்திருப்பாங்க. ஒரு 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 கதை வாசிச்சு அது கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்குதுன்னு அதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்திருந்தால் அந்த அது ஒரு பெரிய சந்தோஷமாக அவங்களுக்கு இருந்திருக்கும். கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ராஜா பேர் சொல்லுன்னா அதில் கண்டிப்பாக நெப்போலியனோட பேர் இருக்கும். ஏன்னா அவர் தோத்ததான் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அவரோட லைஃப்ல எல்லா போர்லயும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஜெயிச்சுக்கிட்டே இருந்த நெப்போலியன் தோக்க ஆரம்பிச்சதுல ஒரு முக்கியமான வார், பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ மட்டும் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா யூரோப்லயே நெப்போலியனோட பவர் பரவிருக்கும். இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறத விட நெப்போலியனை பத்தி 10 மடங்கு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். அத்தனை போரில் ஜெயிச்ச நெப்போலியன் ஏன் இதில் மட்டும் தோத்தாருன்னா, அன்னைக்கு நெப்போலியனோட ஆர்மியோட பிளான் என்னன்னா அவங்க எனிமி புருஷியாவை காலைல 9 மணிக்கே போய் அவங்க எதிர்பார்க்காத டைம்ல அடிச்சு காலி பண்றது. ஆனால் 9 மணிக்கு பிளான் பண்ணி 11 மணி வரைக்கும் லேட் பண்ணதுனால இவங்க போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும்னு நினைச்ச புருஷியா இவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி அட் அ டைம்ல பிரிட்டிஷ் புருஷியான்னு ரெண்டு நாட்டு எதிர்க்க சண்டை போட்டதுனால நெப்போலியனோட ஆர்மி தோத்து போயிட்டாங்க. நெப்போலியன் போட்ட பிளான் பண்ணியே போயிருந்தா காலைல 9 மணிக்கு இவங்க போய் பிரஷியாவை சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு 11 மணிக்கு வந்து பிரிட்டிஷ சண்டை போட்டு தோக்கடிச்சிருப்பாங்க. ஹிஸ்டரியை மாத்தி எழுதின அந்த 2 மணி நேரத்துக்கு என்ன காரணம்னா நெப்போலியனோட ஹேமராய்ட்ஸ் பைல்ஸ். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மெடிசன் வர்றதுக்கு முன்னாடி பைல்ஸுக்கு ஒரு முக்கியமான மருந்தா அட்டைப்பூச்சி இருந்துச்சு, லீச்சஸ். ஏன்னா ஒரு டைப் ஆஃப் பைல்ஸ்ல லைட்டா வீங்கும், அப்போ இந்த அட்டைப்பூச்சிங்களை வச்சு அந்த வீக்கத்தை அந்த ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணுவாங்க. இந்த முக்கியமான பேட்டில் ஆஃப் வாட்டர்லூக்கு முன்னாடி நாள் நெப்போலியனுக்கு பயங்கரமான பைல்ஸ் கண்டிஷன் இருந்திருக்கு. அப்போ அவரோட டாக்டர் கிட்ட அட்டைப்பூச்சிங்க இல்ல, இப்போ கையில வச்சிருந்தாலே போலீஸ் அரெஸ்ட் பண்ற பயங்கரமான ட்ரக்ஸ் மார்பின் கொக்கைன்லாம் இருக்குல்ல, ஒரு காலத்துல அது காப் சிறப்பாவே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா அது ட்ரக்ஸ் கிளாசிஃபை பண்ணி யாரும் விற்க கூடாதுன்னு சொன்னாங்க. நெப்போலியனோட டாக்டரும் அவர்கிட்ட அட்டைப்பூச்சி இல்லைன்னு லாடனம் அப்படின்ற ஒரு ட்ரக் பெயின் கில்லருக்காக வலி தெரியாம இருக்கிறதுக்காக நெப்போலியனுக்கு கொடுத்துருக்காரு. அதை எடுத்ததுனால நெப்போலியன் தூங்கி அடுத்த நாள் காலைல எந்திரிச்சுக்க முடியாம போய் பிரஷ்யாவை சண்டை போடாம பிரிட்டிஷ்லயும் சண்டை போட முடியாம த கிரேட் வேர்ல்ட் ஃபேமஸ் நெப்போலியனோட ஆர்மி தோத்துட்டாங்க. நான் இதுக்கு ஒரு டயலாக் யோசிச்சு வச்சிருக்கேன், ஒருத்தருக்கு வந்த ஃபைல்ஸ் ஹிஸ்டரியோட ஃபைல்ஸையே மாத்திருச்சு. இதோட வந்த பிரச்சனைய இல்லைங்க, பைல்ஸை வச்சுக்கிட்டு எப்படிங்க குதிரையில் போய் சண்டை போட்டீங்க? அதனாலதான் போகும்போது வலிக்குமே பாருங்க, பைல்ஸ்னாலும் ஒருத்தர் போறையே தோப்பாருன்னு அவர் நினைச்சு பார்த்துருப்பாரு. நம்மளுக்கே நிறைய நடந்திருக்கும், நமக்கு தெரியல போல இங்கே நடக்க போகுது. இதோட இந்த வீடியோ முடியுது. அதே எஃபெக்ட்ல இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ரெகுலரா ரெண்டாவது வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றதையோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரிஷ் கேங், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பார்க்கற வரைக்கும் சியர்ஸ் கைஸ். ஆச்சரியம்தான் அந்த பாருங்க, அந்த கடல்ல போயிட்டு இருந்த ஒரு கப்பல் மூழ்கினதுனால ஒரு பிரசிடென்ட் புதுசா வந்து ஜார்ஜ் புஷ் மாதிரி ஒருத்தர் வர்றாரு.
அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது வந்து விதியை தாண்டினது, இதெல்லாம் ஒரு ஒரு கேல்குலேஷன், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கேல்குலேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எடுக்கிற அந்த சாய்ஸஸ் இருக்குல்ல லைஃப்பில், நீ காலையில் 6 மணிக்கு எல்லாம் வச்சுட்டு 7 மணிக்கு எந்திரிச்சோம்னா, 6 மணிக்கு எந்திரிச்சோம்னா ஒரு ரிசல்ட் நடந்திருக்கும். 7 மணிக்கு எந்திரிச்சானாலும் ரிசல்ட் சிம்பிள், அவர் 2 ஹவர்ஸ் டிலே ஆனதுனால தோத்து போயிட்டாரு. ஃபைல்ஸுக்கு அன்னைக்கு அவருக்கு அட்டை கிடச்சிருந்துச்சுன்னா போய் அதை ஜெயிச்சிருப்பாரு. அந்த லைஃப் சாய்ஸஸ் அந்த அந்த 12B ஒரு படம் வந்துச்சு தானே அந்த மாதிரி. ஆ, சிம்பு தேவனோட ஒரு படம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஒரு ஒரு கண்ணியும் 3 கலவாணியுமா, எனக்கு அது படப்பேர் சரியாக தெரியலை. நம்ம சிம்பு தேவனோட படம், ஒரு ஒரு 4 பேரும் ஒரு ஒரு விஷயம், ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோலாம் பண்ணி போவாங்க. ஒரு ஒரு செகண்ட் அவங்க லேட்டாகி லேட்டாகி போகிறதுனால என்னென்ன நடக்குங்கிறத ஒரு 3 செகண்ட், 7:50 7:59 அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா என்ன ஆயிருக்கும், 8 மணிக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும், 8:01 போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு, அந்த 3 டைம் ஜோனில் 1 நிமிஷம் லேட் ஆனதுனால என்ன பெரிய எஃபெக்ட் நடக்குங்கிறத அந்த படத்தில் அழகாக காட்டியிருப்பார். நல்லாயிருக்கும், டைம் கிடைச்சா போய் பாருங்கள், நல்ல படம். வீடியோ ரொம்ப அற்புதமாக இருந்தது, ஷார்ட்டாக இருந்தாலும் கிறிஸ்பாக நல்லா இருந்தது. சர்ப்ரைஸில் தான் இருக்கேன் நான் இன்னும், உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், நல்ல குடும்பம். அவ 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 அவ